The one and only, Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். 2024 எலெக்ஷன் எக்ஸ்க்ளூசிவ் பகுதியில் தேனி தொகுதியில் போட்டியிடும் டிடிவி தினகரனுக்கு களம் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் குறித்து தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல தேனி தொகுதியை எடுத்துட்டோம்னா, ஏற்கனவே வந்து பெரியகுளம் தொகுதியாக இருந்தது மறுசீரமைப்பு செய்யப்பட்டு 2009 முதல் தேனி தொகுதியாக மாறுது. தேனி தொகுதியில் 2009 பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து வெற்றி பெறுறாங்க. அதே போல் 2014 மற்றும் 19 வந்து அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. கடந்த தேர்தலில் நம்ம எடுத்துட்டோம்னா கூட தமிழ்நாடு முழுமைக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. அதே வேளையில் தேனி ஒரு தொகுதியில் மட்டும் அதிமுக ஓபிஎஸ் அவரோட பையன் ஓ பி ரவீந்திரநாத் வந்து வெற்றி பெற்றிருந்தாரு. தேனி நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள 6 சட்டமன்ற தொகுதிகள் வருது. அது எது எதுன்னா சோழவந்தான், பெரியகுளம், முசலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, போடி, கம்பம். அடுத்ததாக டிடிவி தினகரன் அவரோட அரசியல் பயணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, டிடிவி தினகரன் 1999 பெரியகுளம் தொகுதியில் முதல்ல பாராளுமன்ற தேர்தலில் வந்து போட்டியிடுறாரு. அப்போது அவர் திமுக சார்பில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட கம்பம் செல்வேந்திரனோட அதிக வாக்குகள் வாங்கி வெற்றி பெறுறாரு. தொடர்ச்சியாக 2004 தேர்தலையும் அதே பெரியகுளம் தொகுதியில் போட்டியிட்டு காங்கிரஸ் வேட்பாளர் ஜே எம் ஆருண் கிட்ட வந்து தோல்வி அடைகிறாரு. மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பின்னால் நடந்த 2017 ஆர்கே நகர் சட்டமன்ற தேர்தலில் டிடிவி தினகரன் போட்டியிடுறாரு. அந்த தேர்தலையும் அதிமுகவோட மதுசூதனனை எதிர்த்து மிகப்பெரிய அளவில் டிடிவி தினகரன் வெற்றி பெற விஷயங்களை தான் நம்ம பார்க்கிறோம். தொடர்ச்சியாக 2018 அமமுக அப்படின்ற தனிக்கட்சியை வந்து தினகரன் வந்து தொடங்குறாரு. 2019 அந்த கட்சி வந்து நாடாளுமன்ற தேர்தலில் முதல் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிடுறாங்க. தமிழகம் முழுவதும் போட்டியிட்டு கிட்டத்தட்ட 6% வாக்குகள் வாங்குறாங்க. அந்த தேர்தலில் டிடிவி தினகரன் வந்து போட்டியிடல. தொடர்ச்சியாக நடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் கோயில்பட்டி தொகுதியில் டிடிவி தினகரன் வந்து போட்டியிடுறாரு. அங்கே வந்து கண்டிப்பாக டிடிவி தினகரன் வெற்றி பெறுவார் அப்படின்னு அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில 12,000 வாக்குகள் வித்தியாசத்தில் கடம்பூர் ராஜ் கிட்ட வந்து டிடிவி தினகரன் வந்து தோல்வி அடைகிறாரு. தொடர்ச்சியாக தற்போது 2024 தேனி பாராளுமன்ற தொகுதியில் மீண்டும் தினகரன் வந்து வேட்பாளராக களமிறங்கி இருக்கிற விஷயங்களை தான் நம்ம பார்க்கிறோம். டிடிவி தினகரனுக்கு இந்த தொகுதியில் சாதகமாக என்னென்ன அம்சங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 2018 அமமுக தொடங்கப்பட்டதுக்கு பிறகு 2019 நாடாளுமன்ற தேர்தலோட 22 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அப்படின்றதும் நடைபெற்றது. அப்போது ஆண்டிப்பட்டி, பெரியகுளம், திருப்பரங்குன்றம், ஒட்டப்பிடாரம் ஆகிய 4 தொகுதிகளில் அமமுக வாங்கிய வாக்குகள் தான் அதிமுக வெற்றியை வந்து பறிக்கிற விஷயங்களை பார்க்கிறோம். அதுல ஆண்டிப்பட்டி, பெரியகுளம் ஆகிய 2 தொகுதிகள் அப்படின்றது அப்போது அந்த அதிமுக வெற்றியை மடைமாற்றி அந்த 2 தொகுதிகள் அப்படின்றது தேனி நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள தான் வருது. அது மட்டுமல்ல, ஓரளவிற்கு அமமுகவுக்கு வாக்கு வங்கி உள்ள ஒரு தொகுதிகள் இந்த தேனி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு இருக்கு. தற்போது ஓபிஎஸ் டிடிவி அனைவரும் ஒரே கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இருக்காங்க. அது மட்டுமல்ல, டிடிவி தினகரன் வந்து தேனியில தான் கண்டிப்பா போட்டியிடணும் அப்படின்னு நானும் என் மகன் தற்போதைய சிட்டிங் எம்பியான ரவீந்திரநாத் குமாரும் வந்து நானும் அவரும் வந்து விரும்பினோம். டிடிவி தினகரனுமே இங்கே போட்டியிட விரும்பினாரு. ஒரு நன்றி கடனாக அவருக்கு வந்து இந்த தொகுதியை வந்து நாங்கள் அவரை இங்கே போட்டியிட சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு ஓபிஎஸ்ஏ வெளிப்படையாக வந்து பேசியிருந்தார். அடுத்ததாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உசிலம்பட்டி தொகுதி. உசிலம்பட்டி தொகுதியோட தற்போதைய எம்எல்ஏவாக இருக்கிற ஐயப்பன் அவருமே தற்போது வந்து ஓபிஎஸ் ஆதரவு அந்த அணியில் தான் இருக்காரு. ஓபிஎஸ் ஆதரவு அணியில் ஓபிஎஸ் தவிர இருக்கிற 3 எம்எல்ஏக்கள்ல உசிலம்பட்டி ஐயப்பனும் ஒருவராக இருக்காரு. அதனால உசிலம்பட்டி ஐயப்பன் அவருக்கு ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கிற அந்த தொகுதியும் தேனி நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள தான் வருது அப்படின்ற வகையில் ஓரளவுக்கு அதுவும் கூட தினகரனுக்கு வந்து ஒரு கூடுதல் பலமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. இது தவிர நம்ம பார்த்தோம்னா சோழவந்தான் மற்றும் கம்பம் 2 தொகுதிகள் வருது. சோழவந்தான் தொகுதியிலையுமே கூட அமமுகவுக்கு கணிசமான வாக்கு வங்கி அப்படின்றது இருக்கு. அது தவிர கம்பம் தொகுதி இருக்கு. கம்பம் தொகுதியில் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் எடுத்துட்டாலும் 15,000 வாக்குகள் அமமுக பெற்றிருக்காங்க. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளில் அமமுக 100,000 அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அதில் வந்து சோழவந்தான் தொகுதியில் மட்டும் அப்போது அமமுகவோட கூட்டணியில் இருந்த தேமுதிகவுக்கு ஒதுக்கி இருக்காங்க. அங்கே வந்து 3,500 வாக்குகள் அந்த அளவுக்கு வாங்கியிருக்காங்க. சிலம்பட்டி தொகுதியில் போட்டியிட்ட அமமுக சார்பில் போட்டியிட்ட மகேந்திரன் கிட்டத்தட்ட 55,000 வாக்குகள் வந்து வாங்கினாரு. தற்போது வந்து மகேந்திரன் அதிமுகவில் இருக்கிற விஷயங்களும் நம்ம வந்து கவனிக்கணும். அது மட்டுமல்ல, 2019 தேர்தலையும் இந்த தொகுதியில் வந்து அமமுக சார்பில் போட்டியிட்ட தங்கத்தமிழ் செல்வன் 144,000 வாக்குகள் வந்து வாங்கினாரு. தற்போது திமுக சார்பில் தங்கத்தமிழ் செல்வன் தான் வந்து போட்டியிடுறாரு. அதிமுக சார்பில் தேனி தொகுதியில் தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் வி டி நாராயணசாமி போட்டியிடுறாரு. ஒட்டுமொத்தமாக பார்த்தோன்னா உசிலம்பட்டி ஐயப்பன் ஓபிஎஸ்க்கு அங்கே இருக்கிற செல்வாக்கு அப்படின்னு பல்வேறு விஷயங்கள், ஏற்கனவே தினகரன் அந்த தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்ற வகையில் பல்வேறு விஷயங்கள் தினகரனுக்கு சாதகமாக இருக்குது. அதே வேளையில் தினகரனுக்கு ரொம்பவே சவாலான விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா,
1999 நடந்த பெரியகுளம் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் தினகரன் வெற்றி பெற்றாரு. ஆனால் அப்போது அவர் இரட்டைலை சின்னத்தில் போட்டிட்டு வந்து வெற்றி பெற்றாரு. நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஆண்டிப்பட்டி, பெரியகுளம், முஸ்லம்பட்டி போன்ற இடங்களில் வந்து இரட்டைலை சின்னத்துக்கான அந்த வாக்குகள் அப்படின்றது, அந்த சின்னத்துக்கான செல்வாக்கு அப்படின்றது ரொம்பவே அதிகம். கட்சி வேட்பாளரையும் தாண்டி இரட்டைலை சின்னத்துக்கான வாக்குகள் அப்படின்றது தேனி நாடாளுமன்ற தொகுதியில் ரொம்பவே அதிகமாக இருக்கு. அந்த நிலையில் குக்கர் சின்னத்தை அனைத்து தரப்பு மக்கள்கிட்டையும் கொண்டு சேர்த்து அதன் மூலமாக வாக்குகள் பெறுறது அப்படின்றது கண்டிப்பாக டிடிவி தினகரனுக்கு ரொம்பவே சவாலாக ஒரு விஷயமா தான் இருக்கும். அதே போல அதிமுக சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கிற வேட்பாளர் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து தங்க தமிழ்ச்செல்வனும் டிடிவி தினகரனும் முக்குளத்தூர் சமுதாயத்துக்குள்ள வராங்க. ஆனா அதிமுக வேட்பாளர் முக்குளத்தூர் சமூகம் அல்லாதவராக இருக்கிறதுனால மற்ற வாக்குகளை எல்லாம் அவர் பெறுவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்பவே அதிகமா இருக்கு. அதிமுகவோட அந்த தேர்தல் கணக்குமே கூட அப்படியே தான் இருக்கு அப்படின்ற அளவில் தான் நமக்கு வந்து தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அதே வேளையில் திமுகவின் சார்பில் போட்டியிட தங்கத்தமிழ்ச்செல்வனும் அந்த தொகுதியில் வந்து பரவலாக நன்றாக வந்து அறியப்பட்டவர். கடந்த முறை ஓபிசி எதிர்த்து போடிநாயக்கனூரில் போட்டிட்டு கணிசமான வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அவர் வந்து தோல்வியை தழுவினார். அதே போல 2019 நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அமமுக சார்பில் தங்கத்தமிழ்ச்செல்வன் போட்டியிட்டு 150,000 வாக்குகளை வந்து அவர் பெற்றிருந்தார். காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அப்படின்னு அந்த கூட்டணி கட்சிகள் பலம் அப்படின்றதும் தங்கத்தமிழ்ச்செல்வனுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்கு. தேனி நாடாளுமன்ற தொகுதியின் களத்தை பொறுத்த வரைக்கும் கணிசமான வாக்குகளை அதிமுக வந்து பெற்றாலும் கூட போட்டி அப்படின்றது திமுகவுக்கும் டிடிவி தினகரனுக்கும் இடையிலான ஒரு போட்டியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் அரசியல் பார்வையாளர்களோட கருத்தாக இருக்கு. தேனி தொகுதியில் தங்கத்தமிழ்ச்செல்வனை வெற்றி பெற வைத்தால் இந்த தொகுதியில் மாதத்துக்கு 2 முறை வந்து நான் தங்குறேன், இந்த தொகுதிக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்குறேன் அப்படின்னு திமுகவோட இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு. அந்த வகையில் தேனி தொகுதி அப்படின்றது திமுக கூட்டணிக்கும் திமுகவுக்கும் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு தொகுதியாக இருக்கு. காரணம், கடந்த முறையும் கூட தமிழ்நாட்டில் மற்ற அனைத்து தொகுதிகள் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட தேனி தொகுதி அப்படின்றது அதிமுக வெற்றி பெற்றிருந்தாங்க. அந்த நிலையில் இந்த முறை கண்டிப்பாக தேனியில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படின்னு திமுக ரொம்பவே தீவிரமாக வந்து களத்தில் இறங்கியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். காரணம், கடந்த முறை காங்கிரஸ் போட்டியிட்ட போதும் கூட இந்த முறை காங்கிரஸ்க்கு ஒதுக்கல, திமுக தான் கண்டிப்பாக போட்டியிடணும் அப்படின்றதுலையும் திமுக தலைமை ரொம்பவே உறுதியாக இருந்தாங்க. இனிவரும் நாட்கள் நடக்க போகிற பிரச்சாரம், மற்ற விஷயங்கள் மேலும் தேனி அரசியல் களத்தை வந்து சூடாக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். தேர்தல் முடிவுகள் அப்படின்றது மக்கள் கையில் தான் இருக்கு. என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற அரசியல் வீடியோக்களுக்கு புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். பார்ட்டி வேறுனாலும் ஐ பிரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only போட்டிசலி. போரிசலி அண்ட் ரஃபேல் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்.